ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வேர்க்கடலையை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். மசாலா வேர்க்கடலை செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு, அரிசி மாவு, பெருங்காயத்தை கரைச்சி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர், மிளகாத்தூள், கொஞ்சம் சீரகத்தூள், சீரகம், உப்பு. இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை இதில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை தெளித்து வச்சிடலாம். இது கொஞ்சம் தண்ணியோடு இருக்கட்டும். இதில் கடலை மாவு 3 ஸ்பூன் அளவு நான் எடுத்துருக்கிறேன். இது வந்து அரிசி மாவு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மக்காச்சோள மாவு கார்ன்ஃப்ளவர் இது 1 டீஸ்பூன் அளவு நான் எடுத்துக்கிறேன். தேவையான உப்பு, கொஞ்சம் சீரகம், மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் கொஞ்சம் சீரகத்தூளும் எடுத்துருக்கேன். இந்த கடலை மாவில் இந்த மாவு நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா பிரட்டி விட்டுடலாம். மேலேயும் கொஞ்சம் தண்ணியை தெளிச்சுக்கலாம். தண்ணிக்காக நான் பெருங்காயம் ஊற வச்சுருக்க தண்ணியை நான் ஸ்லைட்டாக தெளிச்சுக்கிறேன். இதை நாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 நிமிஷம் இதை நாம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் நாம் இதை ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஃப்ரை பண்ண தேவையான ஆயில் சேர்த்துடுறேன். எண்ணெய் சூடாக இருக்கான்னு பார்த்துடலாம். நாம் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நாம் கடலை போடும்போது ஃப்ளேமை குறைச்சிக்குங்க. அப்புறம் திரும்பவும் ஃப்ளேமை அதிகப்படுத்திக்கோங்க. இந்த கருவேப்பிலையே இதில் நாம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீனட்டில் அதாவது வேர்க்கடலையில் நம்ம ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். கேண்டிட் அதாவது இனிப்பு வேர்க்கடலை செய்ய போகிறோம். மசாலா வேர்க்கடலை மாதிரி இது இனிப்பு வேர்க்கடலை. அதுக்கு வந்து நான் 2 கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப்பு சுகர், கொஞ்சம்
பட்டைப்பொடி அதாவது சின்னமம் பவுடர் இதை எடுத்துருக்கேன். இப்போ இதை எப்படி செய்யலாம் அப்படின்றத நாம் பார்த்துடலாம். இப்போ நம்ம பேன் அடுப்பில் வச்சுருக்கோம். 2 கப்பு வேர்க்கடலைக்கு 1 கப்பு சர்க்கரை, 1/2 கப்பு தண்ணி. ஒரு 1/2 டீஸ்பூன் சின்னமம் பவுடர், பட்டை பவுடர், லவங்கப்பட்டை தெரியும் இல்லைங்களா, அதோ அந்த பொடி. இது வந்து ஸ்மெல்லுக்காக நாம் சேர்த்துக்கிறோம், மணத்துக்காக. இந்த ஸ்வீட் நட் வந்து வேர்க்கடலையில் மாத்திரம் இல்லை, நாம் முந்திரி, பாதாம், அக்ரூட்லாமோ இதை நாம் செய்யலாம், நல்லாயிருக்கும். கோட்டாயிருச்சு, வேர்க்கடலெல்லாம் தனித்தனியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கி ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம ஸ்பைசியாகவும் ஸ்வீட்டாகவும் வேர்க்கடலையை யூஸ் பண்ணி நல்ல 2 ஐட்டம் செய்திருக்கோம், ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மசாலா வேர்க்கடலை, இது வந்து ஸ்வீட் கேண்டிட் வேர்க்கடலை, கேண்டிட் பீனட், மசாலா பீனட். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.